ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நிக்கி ஃப்ரீ குவைட்டி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ டெவலப்பர் டிஸ்கஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஒரு 10 கொஸ்டின் வந்து நம்ம ஆளுங்க கேட்டிருக்காங்க. அந்த 10 கொஸ்டினுக்கு வந்து டெவலப்பர் டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டக்கையும் அந்த கொஸ்டின்ஸையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 என்ன கேட்டிருக்காருன்னா, என் வாழ்நாள் முடியறதுக்குள்ளே வந்து கண்டென்சர் சீன் 3 கிரியேட் பண்ணுறது வந்து 4 இல்லை 4 மேலே கிரியேட் பண்ணுற மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவரோட மனக்குமுறல் வந்து நமக்கு புரியுது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1.4 வந்து அமௌண்ட் ஆஃப் கண்டென்சர் சீன் கிரியேஷன் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டென்சர் சீன் கிரியேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக 1.4 லைவ் ஸ்ட்ரீம் வரும் இல்லையா ஸ்னீக் பீக்கு, ஸோ அதில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் டூவில் என்ன கேட்டிருக்காருன்னா, நான் வந்து என்னோடய ரெசினெல்லாம் கண்டென்ஸ் தான் மாற்றிட்டேன், ஆனால் டொமைனுக்குள்ளே போகும்போது இன்சஃபிஷியன்ட் ரெசின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமாம், சொல்லும், ஆனால் நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணி திரும்ப ஓகே கொடுத்து டொமைனுக்குள்ளே போகலாம். இவருக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது போல், அதனால் கேட்டிருக்காரு. ஸோ டெவலப்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம், உங்கள் பேக்கில் இருக்க கண்டென்ஸ் ரெசினை வந்து கேம் இப்போ வரைக்கும் டிடெக்ட் பண்ணாது. ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டென்ஸ் ரெசின் வச்சுருந்தாலும் உங்களுக்கு அந்த மெசேஜ் வராது, பாப்அப் இன்சஃபிஷியன்ட் ரெசின்னு சொல்லி வராது. ஸோ அதை நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து மேக்ஸிமம் அட்வென்ச்சர் ரேங்க் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, 1.3 வரைக்கும் பார்த்திங்கன்னா 60 தான் மேக்ஸிமம் அட்வென்ச்சர் லெவல். 1.4 அதிகப்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, அப்படிலாம் எதிர்பார்த்துறாதீங்க. 1.4 மேலே நீங்கள் எடுக்க போகிற ஏஆர்லாம் மோராகவும் மாறிடும். ஸோ பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டெவலப்பர்ஸ்கிட்ட பதில் இந்த கேள்விக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபோரில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தெரியாமல் என் வேர்ல்டு லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், இப்போது நான் அதை வந்து ரிக்ரெட் பண்ணுறேன், எப்படி என் வேர்ல்டு லெவலை குறைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு டெவ்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு நாங்கள் வந்து ஒரு சொல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டோம், இந்த பிரச்சனையை நாங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இது நாங்கள் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோங்கிறது வந்து நீங்கள் 1.4 ஸ்னீக் பீக் லைஃப் ஸ்ட்ரீமை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணிட்டாங்க போல். ஸோ 5வது கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என் வெப்பன் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து லெவல் 20-40 0 40 ஆகிறது பார்த்திங்கன்னா 20 ஆகுது, என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாகி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு டெவலப்பர்ஸ் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இந்த வெப்பன் அப்கிரேடிங் சிஸ்டம் வந்து கண்டினியூவாக மானிட்டர் பண்ணிட்டு தான் வரோம், உங்கள்கிட்ட இந்த ஃபீட்பேக்லாம் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து மாற்றுறோம். எப்படி மாற்ற போகிறோம்னா, கீழே வந்து ஒரு 6 ஸ்லாட் இருக்கும் இல்லையா, நம்ம 6 ஸ்லாட்டில் தான் வந்து நம்ம ஃபீட் பண்ண மெட்டீரியல்லாம் போட முடியும். ஸோ அந்த ஸ்லாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 6 பார்த்திங்கன்னா, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ கிராஃப்டிங் பெஞ்ச் வந்து கோஆப் மோடில் வந்து வெரி இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னு யூஸ் பண்ண முடியாது இல்லையா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு டெவ்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கிராஃப்டிங் பெஞ்சுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு அப்டேட் வந்து கோஆப் மோடில் வந்து கிராஃப்டிங் பெஞ்ச் வந்து யூஸ் பண்ணுறது. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர் அப்டேட்ஸில் வந்து நீங்கள் இந்த கிராஃப்டிங் பெஞ்சை கோஆப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபியூச்சர் வந்து பார்க்கலாம், வருத்தப்படாதீங்க, கிவ் மீ சம் டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த பெனட்டு இந்த கிச்சிங்லாம் நீங்கள் வாங்கலாம் வந்து நைட் என் கூட டின்னருக்கு வரியான்னு ஒரு மெசேஜ் அனுப்பாங்களா அவங்க பிறந்த நாளுக்கு. ஸோ நம்மளால் அந்த மெசேஜெலாம் சேவ் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ உங்களோட விருப்பத்தை வந்து நாங்கள் வந்து கோரிக்கையாக எடுத்து அதை நாங்கள் பண்ணுறோம். ஃப்யூச்சர் அப்டேட்ஸில் வந்து நீங்கள் ஒவ்வொரு உங்களுக்கு பிடிச்ச மெசேஜை ஃபேவரட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அந்த ஃப்யூச்சர் வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா, ஸ்பைரல் அபீஸில் வந்து ரீசேலஞ்சுன்னு ஒரு பட்டன் கொண்டு வந்தால் என்னங்க அவங்களுக்கு கேடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒருவேளை உங்களால் ஸ்பைரல் அபீஸ் வந்து 3 எடுத்து முடிக்க முடியல அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்பைரல் அபீஸ் விட்டு வெளில வந்துடுவீங்க. வெளில வந்து திரும்ப உள்ளே போய் அந்த ஃப்ளோரை முதலேருந்து ஆடுற மாதிரி இருக்கும் இல்லையா. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு வேளை என்னால் முடிக்க முடியல 2 தான் வந்துச்சுன்னா ரீசேலஞ்சுன்னு ஒரு பட்டன் கொடுத்துட்டு போகிறது இதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, டெவ்ஸ் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்பைரல் அபீஸில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ 1.4 வந்து லைவ் ஸ்ட்ரீமில் வந்து நாங்கள் சொல்கிறோம், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னையா எதுக்கு எடுத்தாலும் லைவ் ஸ்ட்ரீம்ன்ட்டு. ஸோ லைவ் ஸ்ட்ரீமில் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 9th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு அநாயகமான விஷயம் தான். கோஆப் மோடில் வந்து டீம்மேட்ஸ் எங்களால் கண்டுபிடிக்க முடியலையே இல்லையா, ஏ மாமோ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்கயா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காப்புல. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து எங்கள் டூ டூ லிஸ்ட்டில் வந்து இருக்குது, இதை வந்து நாங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து நாங்கள் இதை முடிக்கிறோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோஆப்பில் இன்னும் வந்து ஈஸியாக உங்கள் டீம்மேட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வருவோம், பட் கிவ் மீ சம் டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கும்.
ஸோ டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர் ஃபியூச்சரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். க்வெஸ்சன் நம்பர் 10 இதான் வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன். இது எனக்குமே தெரியாதுனால இன்றைக்கி தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் வந்து டவுட் ஆகி கேள்வியே கேட்டிருக்காப்பு, என்னையா ஷாவோட அல்டிமேட்டை நான் போட்டேன், அல்டிமேட்டை போட்டதுக்கப்புறம் எலமெண்டல் ஸ்கில் யூஸ் பண்ணால் எனக்கு எனர்ஜி பாட்டிகளே வரமாட்டேங்குது, ஏன் இது ஏதாவது பக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெவிஸு இது பக்கெல்லாம் கிடையாதுப்பா, ஷாவோட எலமெண்டல் ஸ்கில் எலமெண்டல் பெஸ்ட்டை வந்து நீங்கள் அதாவது அல்டிமேட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எலமெண்டல் ஸ்கில்ல உங்களுக்கு எனர்ஜி பாடியல் கிடைக்காது, இட்ஸ் பார்ட் ஆஃப் ஷாவ்ஸ் கிட்டு, ஷாவோட கிட்டிலேயே வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேசர் மாதிரி, எப்படி ரேசர் வந்து அவனோட அல்ட்டை போட்டுட்டு எலமெண்டல் ஸ்கில்ல யூஸ் பண்ணாங்கன்னா எனர்ஜி பாடிகள் கிடைக்காதோ அதே மாதிரி ஷாவுக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முன்ன பின்னா ரேசர் யூஸ் பண்ணியிருந்தா தானே தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து அவனோட அல்ட் போட்டுட்ருக்கும் போது அந்த டேஷை வந்து யூஸ் பண்ணாங்க, அதில் எலமெண்டல் பார்ட்டிகல்ஸ் கிடைக்காது. ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ மக்களே. பாய், சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.